Hello friends, Redmi Note 8 Pro. இந்த ஃபோன் முழுக்க முழுக்க கேமர்ஸை டார்கெட் பண்ணி அண்டர் 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு ஒரு 15,000 செக்மெண்ட்ல இதோட சூப்பரான ஃபோனே இல்லைன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி அண்டர் 10,000 செக்மெண்ட்லையும் ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி நோட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க ப்ராசஸை தவிர மற்ற எல்லா ஸ்பெக்ஸுமே ஒரு 20,000 ரூபா 25,000 ஃபோனில் கொடுத்துருக்க மாதிரி வேற லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 8 பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உண்மையாலுமே 10,000 இது சூப்பரான ஃபோனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபோர் 20 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஜென்ரேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்று கொஞ்சம் சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி நோட் 8 இந்த ஃபோனில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.3 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே வாட்டர் ப்ரூஃப் நட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் ஜென்ரேஷன் ரெட்மி நோட் 7 SE-ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விடவே நாட்ஸ் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. அதை டிஸ்பிளே பெருசாக எந்த டிஸ்பென்ஸுமே பண்ணலை. கீழே இருக்க பெசல்மே ரொம்ப தின்னாதான் கொடுத்துருக்காங்க. அந்த பெசலில் ரெட்மி அப்படிங்கிறவங்களோட லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே முழுக்க முழுக்க டிஸ்பிளே இருக்காட்டி கிட்டத்தட்ட 90% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 19.5:9 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜென்ரேஷன் ரெட்மி நோட் 7 போல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பெசல் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே டிசைன் வந்தீங்கன்னா இங்கே கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 10,000 நோக்கியாவுக்கு அப்புறம் ரெட்மி மட்டும்தான் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இங்கே ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பேக்லேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் கலர், அதுக்கப்புறம் மூன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர், நம்ம பியர் ஒயிட் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே ஒரு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒரு ரேண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் நம்ம MIA3 பார்த்த பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு எஸ் பேட்டர்னில் கிரேடியன் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வயலட் கலர் வேரியன்ட் லான்ச் இவெண்ட்டில் காட்டினாங்க, அது கொஞ்ச நாளில் சேல்ஸ் கவலில் வரும். இப்போ அதுக்கு இந்த வயலட் கலர் வேரியன்ட் வந்து சேல்ஸ் கவலில் இல்லை. ஓவரலாக டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பேக்கில் நோட் பண்ண வேண்டிய என்னென்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மிக்கு அப்புறம் இங்கே ரெட்மி ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோனாக நானும் குவாட் கேமரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுருக்காங்க. இங்கே டிசைன் பற்றி பேசல, இந்த ஃபோனில் இன்னமும் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமாகும். இங்கே சவுண்டுக்கு ஸ்மார்ட் PA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வர சவுண்டோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குது. நாம சைனா வேரியன்ட் ரிவ்யூ பண்ணுறப்ப எதாவது சொல்லியிருந்தால் அந்த ஃபோனில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. இந்த ஃபோன்லையுமே சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்கிறது ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணிக்க கேமரா குவாட் கேமரா செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை விட இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே ப்ரைமரி கேமரா 48 MP சாம்சங்கோட GM1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறப்ப நமக்கு 12 MP தான் அவுட்புட் கிடைக்கும். வேணா குவாட் பைண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு 48 MP ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இங்கே அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே F1.79 அப்பர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 120 degrees வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் ரிசல்ட் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு F2.2 அப்பர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பார்த்து பார்த்தீங்களா அதே ரிமைனிங் 3 கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு 2 MP டெப்த் சென்சார் F2.4 அப்பர்ச்சர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க F2.4 அப்பர்ச்சர் லென்ஸில். இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுத்துக்க முடியும். மேக்ரோ ஷாட்ஸ்னால் ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ்அப் கொண்டு எடுத்துக்கலாம். இங்கே 2 cm க்ளோஸ்அப் கொண்டு எடுத்துக்க முடியும். அது ரொம்ப நல்ல விஷயமாகும். ரியல்மி 5 பார்த்தா அங்கேயும் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அங்கே 4 cm வரைக்கும் தான் க்ளோஸ்அப் கொண்டு எடுக்க முடியும். அது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜான விஷயம்னு சொல்லுவேன். இங்கே அப்படியே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP F2.0 அப்பர்ச்சர் லென்ஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தா பார்த்தீங்களா அதே செல்ஃபி கேமரா தான். இங்கே செல்ஃபி குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பேக் கேமரா பற்றி பேசல, இங்கே 4K அல்ட்ரா ஹெச்டி அதாவது 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி 240 FPS வரைக்கும் 720p குவாலிட்டியில் ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அண்டர் 10,000 நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்காத ஃபியூச்சர் இங்கே ரெட்மி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமரான வகையில் டீசெண்டான கேமரான்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு நல்ல கேமராவே கொடுத்துருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பாக்ஸ்லேயே 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக 1 hour 35 minutes இல்லைனா 40 minutes 0-100% சார்ஜ் ஏறிக்கும். இங்கே டிஸ்பிளே சைஸுமே சிறுசாக இருக்கங்காட்டி நிச்சயமாக இந்த பேட்டரி ஒரு நாள் நல்லா தாங்கும். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 665 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் ரெட்மி நோட் 7 லான்ச் பண்ண
Snapdragon 660 ஒரு மைன்யூட் அப்கிரேட் தான். ஓவராலாக பெரிய அப்கிரேட் எல்லாம் கிடையாது. இது ஒரு 11 nanometer ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு அட்டினோ 610 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் ஹெவி கேமிங் விளையாடாமல் ஓரளவுக்கு நார்மலான கேமிங் தான் விளையாடுவோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இது ஓரளவுக்கு ரொம்பவே டீசெண்டான ப்ராசஸர் தான். இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணல ரெட்மி நோட் 8 Pro பார்த்த மாதிரி. அதனால் ஃபோனை கையில் வாங்கி விளையாடி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பப்ஜி ஹை கிராஃபிக்ஸ் விளையாடாமல் நார்மலாக வச்சு விளாண்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டாலுமே ஃபோன் பெருசாக எந்த ஹீட்டும் இருக்காது, லேக்கும் ஆகாது, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எம்ஐயூஐ 10 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் 8 Pro கொடுக்குறாங்க. எம்ஐயூஐ 11 ரோல் அவுட் சீக்கிரமே கிடச்சிடும். நவம்பர் 2 இந்த ஃபோனு கிடச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எம்ஐயூஐ 2 நிச்சயமாக ஆட் வரும். அது நிறையா பேர்த்து கடுப்பேற்ற தான் செய்யும். ஆட் வந்தாலும் பிரச்சனை நினைக்கிறீங்க, கண்ணை முடிச்சு இந்த ஃபோனை வாங்கலாம். இங்கே பேசிக் ரேம் வேரியன் 4 GB ரேம், 64 GB நம்ம கொடுக்குறாங்க. இந்த டைம் 3 GB ரேம் எல்லாம் ரெட்மி தூக்கிட்டாங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேம் என்ன ரேம் கொடுத்துருக்காங்கன்னா எல்பிடிஆர் 4X ரேம் கொடுத்துருக்காங்க. அண்டர் 10,000 இந்த மாதிரி ரேம் ஆப்ஷன் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே ஓல்டு ரேம் வேரியன்ட் தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் 4X ரேம் கொடுத்துருங்காட்டி ஃபோனில் பெரும்பாலும் எந்த லேக்ஸுமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் UFS நார்மல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 2.1 ஸ்டோரேஜ் கொடுக்கல, அது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுவுமே இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற விஷயம் தான். இருந்தாலுமே 10,000 எல்பிடிஆர் 4X ரேம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாகும். இங்கே எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 ஸ்லாட். அதை யூஸ் பண்ணி 512 GB வரைக்கும் நம்ம மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு வேரியண்ட் 6 GB ரேம், 128 GB நெட் மெமரி கொடுக்குறாங்க. இங்கே பேஸ் வேரியண்ட் 4 GB ரேம், 64 GB நெட் மெமரி 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபோனுக்கு காம்படிஷனுக்கு விவோவோட U10 இருக்குது, அதுக்கப்புறம் ரியல்மியோட 5 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது ரெண்டுமே 4 GB ரேம், 64 GB நெட் மெமரி வந்து 16,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இது நிச்சயமாக பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிஸ்பிளேக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாட் கேமராவில் 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வேறு எந்த பிராண்ட்மே அண்டர் 10,000 பண்ணாத ஒரு விஷயம் தான். இங்கே ஹையன் வேரியன் 6 GB ரேம், 128 GB நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து 13,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் பெரும்பாலும் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது வாங்குறவங்க நிச்சயமாக 2,000 போட்டு 15,000 ரெட்மி நோட் 8 Pro வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே பேசி ரெண்ட் அண்டர் 10,000 இந்த ஃபோனுக்கு அடிச்சிக்கிறதுக்கு வேறு ஃபோனே இல்லை. இந்த ஃபோனை வேறு ஏதாச்சும் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுமா, விவோ U10, ரியல்மி 5, அதுக்கப்புறம் மோட்டரோட மேக்ரோ 1 ஃபிளைட் இப்போ 10,000 லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டெக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.